ஆதிவீரராம பாண்டியன், ரொம்ப பெரிய மாநாடு போல ஏதோ மதுரையில் மாநாடு நடத்துனீங்க, இப்போ இன்னும் அடுத்த உடனே திருச்சியில் மாநாடு நடத்துன மாதிரி அவ்வளவு மாநாடு மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. உங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. அது என்ன மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க? இது வந்து எல்லாமே ஓட்டாக கன்வெர்ட் ஆகும், இது வந்து திமுக அரசுக்கு எதிரான ஓட்டுக்கள் எல்லாம் நாங்கள் வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்குறதா, இல்லை இது அதிமுகவுக்கு எப்பவும் கூடுற இந்த கூட்டம் தான் அப்படின்னு இதை எடுத்துக்கிறதா? நிச்சயமாக இரண்டு வகையிலும் இருக்கலாம் சார். அதிமுக எப்போதுமே தமிழகத்தின் மிகப்பெரிய கட்சி. ஒரு சிறிய பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தை கூட மிகப்பெரிய மாநாடாக நடத்தக்கூடிய இயல்பு அதிமுக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இது தேர்தல் பொதுக்கூட்டம் என்பதாலேயும், திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு கிடைத்த வாய்ப்பு வந்துவிட்டது என்பதாலேயும், அந்த இரண்டு எண்ணங்களும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பிரமாண்டமான கூட்டம். எங்கே காவிரியில் வெள்ளம் வந்து விட்டதோங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் வெள்ளம் வந்து திருச்சியவே சூழ்ந்துருச்சோங்கிற அந்த அளவுக்கான ஒரு உணர்வு. எப்போதெல்லாம் புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி தலைவரும் இந்த இது போன்ற தேர்தல் பொதுக்கூட்டங்களை அறிவிப்பார்களோ அதற்கு சற்றும் குறையாமல் இந்த கூட்டம் கூடியிருப்பது என்பது அந்த அதிமுக என்கின்ற இயக்க உணர்வு இன்னும் 100 ஆண்டுகளுக்கு மேலும் வீரோண்டு இருக்கும் அப்படின்னு சொன்னது இந்த பொதுக்கூட்டத்தின் மூலம் மீண்டும் ஒரு முறை நிறுவனமாக கண்டிப்பா. அந்த சார், அந்த எனர்ஜி தொண்டர்கள் கிட்ட மட்டும் இல்லை, பொதுச்செயலாளர்கிட்ட அந்த எனர்ஜியை பார்க்க முடிஞ்சு. இதுவரைக்கும் அவர் பேசிய மேடைகளில், பொதுக்கூட்டங்கள் மேடைகளில் பேசியிருக்கோம், ஆனால் இந்த தேர்தலை எதிர்கொண்ட விதத்தில் அவர் பொதுமக்களுக்கும் அரசியல் விமர்சகர்களுக்கும் தெரிவித்த செய்தி இருக்கு பார்த்தீங்களா, எங்கள் மீது வழக்கு வந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்வோம், ஐயோ இவங்க பிஜேபி விட்டு வந்துட்டாங்க, இவங்க மேலே கேஸெல்லாம் போட்டு இவங்களை ஏதோ சிதைச்சிருவாங்க ஒழிச்சிருவாங்கன்னு எண்ணிக்கொண்டிருந்தவர்களுக்கும் அதை சொல்லி மக்களை பயமுறுத்தி கொண்டிருந்தவர்களுக்கும் அவர் இன்னைக்கு பேசின பேச்சில் இருந்த தெளிவும் தீர்க்கமும் இன்றைக்கு அவர்கள் நடுங்க செய்யக்கூடிய அளவுக்கு அவருடைய அந்த உரை இருந்தது. தேர்தல் தொடக்க பிரச்சார உரைங்கிறது அது எவ்வளோ கான்ஃபிடென்ட் லெவலில் மக்கள் மத்தியில் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது இன்னொரு மிகப்பெரிய பாயிண்ட். அதில் அந்த 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 ஃபோர்ஸ் பார்த்தீங்களா, பாருங்கள் பிஜேபி விட்டு வெளியே வந்துட்டாங்க, இருந்தாலும் அவர் வந்து அவ்வளோ அதிர்ந்து பேச மாட்டேங்கிறார். நேற்று பேசிய பேச்சினுடைய வீச்சு, இன்னைக்கு அவங்க சொன்ன வார்த்தை போய் மூட்டைகள் எல்லாம் தூள் தூளாக்கி இருக்கு சொல்றீங்க. தமிழகத்துல போட்டி திமுக வெர்சஸ் அதிமுக தான் களம் அப்படிங்கறத அழுத்தி சொன்னதா அதை சொல்லியிருக்கிறது. எத்தகைய நெருக்கடிகள் வந்தாலும் சார், அரசியல் ரீதியான நெருக்கடி அதிமுக மீது பிஜேபியாலோ திமுகவாலோ ஏவப்பட்டாலும் அதையும் போது முறியடிப்போம் ஒன்று. அடுத்து இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிற தீங்குகளுக்கு 2026 ஆட்சி அமைத்ததும் அதற்கான விடை கிடைக்கும் சொன்னார் பார்த்தீங்களா. அப்போ இந்த வருகிற பகையை முறிப்போம், எங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் வெற்றியும் இப்போதே கண்முன் தெரிகிறது. நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறேன், ரொம்ப வெளிப்படையாகவே கேட்கறேன், 2026 தான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும் தமிழ்நாட்டில், அதுதான் சாத்தியம். ஆனால் 2024 நீங்கள் திமுகவுக்கு எதிராக ஏன் வாக்களிக்கணும்னு கேட்குறீங்க? நிச்சயமா சார், அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த முறை 38 தொகுதிகளை வென்ற திமுக என்ன செய்தது, எந்த உரிமையை மீட்டு கொண்டு வந்தது, மத்திய அரசு சொன்ன அனைத்தையும் செஞ்சதை தவிர வேற என்ன செஞ்சீங்க? செஞ்சாங்களே, ஆன்லைனுக்கு வந்து அப்ரூவல் வாங்கி கொடுத்தாங்க. ஆமா, 506 கோடி ரூபாய் அவங்க கிட்ட லாட்டரி நிறுவனத்திடம் இருந்து மட்டும் தேர்தல் பத்திரத்தில் வாங்கியிருக்காங்க. இது சாதனையா? பிஜேபி 6000 கோடி வாங்கினா இவங்க 658 கோடி வாங்குறாங்க. அப்போ ரெண்டும் பேரலல்ல தானே போகுது. நீங்கள் இது அப்போ இவங்களை வந்து மத்திய அரசில் இவ்வளோ நாள் இருந்தாங்கல்ல சார், பிஜேபிக்கு எதிரான மனநிலையில் இருக்கும்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு நாள் நாடாளுமன்றத்தை நீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காக நடத்த விடாமல் திணற திணற அடிக்கிறோம், நிறுத்த முடிஞ்சதா? இல்லை இல்லை, கூட்டணியிலே இருந்தாலும் அதிமுக 22 நாட்கள் காவிரி பிரச்சனைக்காக நாடாளுமன்றத்தை முடக்கியதா இல்லையா சார்? அப்ப எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு ஸ்ட்ரென்தா போய் மாநில உரிமைக்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள்? பிஜேபி எவ்வளவு ஃபோர்ஸா இருக்கு, அப்படிப்பட்ட நேரத்திலையும் 22 நாட்கள் மாநில உரிமைக்காக நிறுத்துறதுங்கிறதுனா அப்ப இயல்பிலேயே அந்த இயக்கத்தில் அந்த ஃபோர்ஸ் இருந்தாதான் உறுப்பினர்கள் கிட்ட வரும், எம்பிக்கள் இடத்துல வரும். ஆனால் திமுகவிடம் அப்படி இல்லையே, நீங்களே தேர்தல் பத்திரத்தில் இவ்வளவு வாங்கினீங்கன்னா உங்க எம்பிப்பை என்னத்தை பேச முடியாங்க? உங்களுக்கு பணம் கொடுத்தவரும் பிஜேபிக்கு பணம் கொடுத்தவரும் அதே அளவில் அங்கேயும் கொடுத்துருக்காங்களே. ஆனால் இதையெல்லாம் நீங்கள் மக்கள் கிட்ட போய் சொல்லும் போது அடித்தட்டு மக்கள் இருக்காங்க இல்லையா, எளிய மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இதையெல்லாம் புரியுமா? அவங்க இதையெல்லாம் கிரகிச்சுக்கிட்டு இதையெல்லாம் அவங்க மனசில் வச்சுட்டு தான் ஓட்டு போட போகிறாங்களா? நிச்சயமா சார், நீங்கள்
தமிழ்நாட்டு மக்கள் மிக மிக தெளிவானவர்கள் சார். நீங்க அவங்களுக்கு இது புரியுமா புரிய வேண்டாமான்லாம் நம்ம குழம்புறது இந்த அதுவும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுக 30 ஆண்டு கால ஆட்சியை கொடுத்த பிறகு இப்படி சந்தேகம் தேவையில்லை. இது தொடர்ந்து திமுக இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு இந்த சந்தேகம் வரலாம். அதிமுக ஆண்டு இருக்கிறது, கல்விக்காக அதிகப்படியாக 80,000 கோடிக்கு மேல் செலவழித்திருக்கிறோம், ஒவ்வொரு மாணவன் கையிலும் மடிக்கணினி கொண்டு கொடுக்குற அளவுக்கு தெளிவை ஏற்படுத்தி இருக்கிறோம். அதனால இந்த நாங்கள் ஏன் சொல்றோம்னா, இன்றைக்கு எடப்பாடியார் கூட மிக தெளிவாக சொல்றோம்னா, அந்த வீச்சு எடப்பாடியார் என்ன பேசுகிறார் என்பதை இன்றைக்கு வேலைக்கு செல்லுகிற ஒரு மகளிர் கூட கேட்கக்கூடிய இடத்திற்கு வந்திருக்காங்க. நீங்க சொல்ற அந்த பாயிண்ட்டுக்கே வரேன். எதிர்க்கட்சி தலைவர் பேசும்பொழுது அவர் மென்ஷன் மேற்கோள் காமிக்கிறார், அதே திருச்சியில ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸ்டாலின் பேசிட்டு போறாரு, அவர் என்ன பேசினாரு தெரியுமான்னு சொல்லி என்னை பத்தி தான் பேசுறாரு அவரு, வேற என்னத்த இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, அதிமுக ஆட்சி இருந்ததால இங்க வந்து சீரழிஞ்சு போச்சுன்னு எல்லாம் சொல்றாருன்னு மேற்கோள் காமிச்சு சொல்றாரு இல்லையா. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, அதிக நாட்கள் நாங்க தான் ஆண்டோம், அதனால நாங்க தமிழ்நாடே முன்னாடி இருக்குங்க. ஆனா முக ஸ்டாலின் என்ன சொல்றாரு, அவங்க அதிக நாட்கள் ஆண்டதால்தான் நம்ம கீழே இருக்கோம்னு சொல்றாரு. அதுக்கு என்ன பதில் நம்ம கிட்ட? ஒண்ணு இல்லை சார். இந்த அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது மத்திய அரசிடம் மாநில தமிழ் தமிழகம் முதலிடம் என்று கிட்டத்தட்ட 7-8 துறைகளில் வாங்கினோம்ல. நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு துறையில வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்காங்க. தேர்தல் பத்திரம் மாநிலத்தை ஒப்பிடும்போது நிறைய வாங்கியிருக்காங்க. அதுதான் சொல்றேன் சார், இவர்கள் இவங்க வந்து இருந்துட்டு போனாங்கன்னா இந்த சமூக நலத்திட்டங்கள் அதனுடைய அடிப்படை கட்டமைப்புகளை இவங்க சிதைச்சு வச்சிருக்கிறத சரி பண்ணி நாம மீண்டும் அதை எப்படி வந்து ஒரு அம்மா உணவகமாக இருக்கட்டும், ஒரு ரேஷன் கடையாக இருக்கட்டும், மக்கள் நேரடியாக பயன்பெறுகிற அனைத்து விஷயத்தையும் நாம் சரி செய்து அது இயல்பாக ஏதோ நம்ம தாய் வீட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வரக்கூடிய இடத்தை நாம் அடைய வைக்க வேண்டும்னா இவங்க வந்துட்டு போனதை சரி செய்யறதுக்கு தான் நமக்கு நேரமாக. அதிமுக ஆட்சி என்கின்ற ஒன்று இல்லை என்றால் இந்த திமுக குடும்பத்தினுடைய சொத்து மதிப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கும், தமிழ்நாட்டு மக்கள் இருப்பதற்கு இடம் கூட இல்லாமல் தெருவில் நின்றிருப்பாங்க, மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும். அதற்கு ஒரு சிறிய உதாரணம், தாலிக்கு தங்கம் கொடுத்தது அதிமுக, ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்றது திமுக. தங்கம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, பெண்ணிய பொருளாதாரத்தில் தன் உடம்பில் 50,000 இன்றைக்கு 65,000 ரூபா வரைக்கும் போகுது இருக்கிறது என்று சொன்னால் அந்த பெண்ணுடைய உணர்வு என்பது எப்படிப்பட்டதுங்கிறதோ எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. திமுக சொல்வதை நம்ப மாட்டார்கள். சரி, நிச்சயமா அடுத்த ரவுண்ட்ல அந்த கூட்டணி பற்றியெல்லாம் பேச வேண்டியிருக்கு. ரொம்ப சுருக்கம் முன்னாடி கேட்டிருந்த அந்த கூட்டணி கட்சி, ஏன்னா இப்ப கூட்டணி கட்சிகள் யார் எங்களோடு வந்தாலும் அவங்களுக்கு வளர்ச்சி தான் அப்படிங்கிறத ஏற்கனவே எஸ்டிபிஐ மாநாட்டிலே வந்து அவர் சொல்லியிருந்தார். இந்த திருச்சி பொதுக்கூட்டத்திலையும் தேமுதிக என்ன சொல்லணும், எஸ் இட்ஸ் அ நேச்சுரல் அலையன்ஸ், நாங்கள் தான் எப்போவுமே 2011 ஜெயித்தோம், அதே போல் அடுத்த இதுலேயும் நாங்கள் வந்து ஹேட்ரிக் வெற்றிக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம், 2026 இது தொடரும் அப்படிங்கிறதையும் உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அதிமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க? இப்போது இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதோ அன்றிலிருந்து அதிமுக தன்னோடு கூட்டணிக்காக வந்த இயக்கங்களை தேர்தலிலும் மக்கள் மத்தியிலும் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் மதிப்பையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். மதிப்பையும் சேர்த்து அதை தான் சொல்கிறேன். ஏன்னா அதிமுகவோடு சேருகிற போது அவங்க அதை உணர்றாங்க. நம்ம தேர்தல் பணிகளிலேயே இது கூட்டணி கட்சியினுடைய தொகுதி என்று யாரும் அதை ஒரு விதர்ப்பமாக பார்க்கறதில்ல, இல்லை குறைவாக பார்க்கறதில்ல. அதிமுக சின்னமோ கட்சி வேட்பாளர் நின்னால் என்ன வேலையை எந்த மாதிரி தேர்தல் பணியை செய்வோமோ அந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக அவங்கள ஒரு நண்பராக ஏற்றுக்கிட்டோம், அப்படி வெற்றி வரைக்கும் நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம். இது பல தேர்தல்களில் கூட்டணி கட்சிகள் அனுபவித்தது சொன்னது. இன்னமும் நிறைய பேர் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்துட்டோம்னா நமக்கு பிரச்சனையே இல்லைப்பா அப்படி ஒரு அப்பவே அவங்க ஒரு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணிடுவாங்க. ஆனால் திமுகவோடு இருந்தாலும் சரி, மற்ற இயக்கங்களோடு இருக்கிறவர்கள் வேறு வழி இல்லாமல் அந்த கூட்டணியில் முடிஞ்சு தேர்தலை முடிச்சு வர்றதுக்குள்ளே அவங்க பண்ணுற பாடு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து களத்தில் நிற்கிற அனைவருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட இயக்கத்தோடு கூட்டணி சேர வேண்டும்னா அது ஒரு வலுக்கட்டாயமான கூட்டணியாக தான் அவங்க இருக்காங்க சார். இன்னும் சொல்ல போனால் அதிமுகவின் இந்த நிலைப்பாட்டால் மட்டும்தான் திமுக கூட்டணி என்பது இப்போ அப்படியே இருக்கு. பிஜேபியிடமிருந்து அதிமுக தனித்து வந்து விட்டது என்கின்ற பார்கெயினிங் பவரை வச்சு தான் அவங்க கூட்டணியாகவே இருக்காங்க. அதே நேரத்தில் அதிமுக மிகப்பெரிய கட்சி, பிஜேபியை இன்று நாங்கள் வந்து கூட்டணியிலிருந்து விலக்கியிருப்பதன் மூலமாகவே ஒரு 10 கட்சி கூட்டணி சேர்ந்தால் என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த ஸ்ட்ரென்த் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த கூட்டணியோடு நாங்கள் பயணிக்கிற இந்த வேகம் எங்கள் கூட்டணி கட்சிகள் அதை உணர்ந்திருக்கிறார்கள், நல்ல ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஏன் கேட்டிங்கன்னா அது இந்த பொதுக்கூட்டத்தில் ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. இன்னும் குறிப்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவங்க சொன்னதோடைய உள்ள அர்த்தம் என்னன்னா,
மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி இருந்துச்சு சார். அந்த கூட்டணியுடைய தேர்தல் தோல்விக்கு பிறகு கம்யூனிஸ்டுகள் பொதுவாக ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு எங்களுக்கு 15 கொடுங்க 20 கொடுங்கன்னு கேட்டவங்க 5-6 வந்துட்டாங்களா? அந்த மக்கள் நல கூட்டணியில் இருந்தவர்கள் 30-35 கேட்டவர்கள்லாம் 8-2-3 வந்துட்டாங்களா? அதே மாதிரி இன்னைக்கு பிஜேபி கூட இருக்க போயிருப்பவர்கள் தங்களுடைய பார்கெய்னிங் பவரை சிலர் இழப்பார்கள், இன்னும் சில பேர் அரசியலில் இருந்தே அப்புறப்படுத்தப்பட்டுவார்கள். மக்கள் நல கூட்டணி தோல்வியின் எதிர்விளைவு என்னவோ அதை அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.